Hi students, good morning to all. Welcome to the moral class, class 6th. Today we are going to see a beautiful story under the title Humility. Do you know what is meant by humility? The word humility in Tamil, panivu alladhu adakkam. Yes, let me see a story. A giraffe and a goat were good friends. One day they had an argument. In the story, giraffe plus goat, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப thick friends ஆ இருக்காங்க as well as good friends. One day அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய வாக்குவாதம் நடக்குது. என்னன்னு பார்க்கலாம். The giraffe said to the goat, I am tall and nothing is better than being tall. So giraffe பொதுவா நமக்கு தெரியும் இல்லையா, தமிழ்ல ஒட்டக சிவிங்கன்னு சொல்வாங்க. Basically it's very tall. So enna solittirukku, I'm very tall and being tall is better than nothing. So enakku idu romba positivity ah irukku appdi solli solludhu. The goat replied, I may be short. Yes, of course the goat ku nallave theriyudhu na romba kuttiya irukka chinnada irukka appdi solli yosikkudhu. But that doesn't mean I'm weak. Na short ah irukkadnala enna neenga thappa eda podadinga, na weak kedaiyadhu appdi solli solittirukku. On hearing this, the giraffe laughed and said, if you can prove you are in any way superior to me, I will give up my tail. ஓ அப்படியா அப்படி சொல்லி கோட்டோட ரிப்ளைக்கு ஜிராஃபி என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கு. ஓ ஃபைன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். எந்த விதத்துலையாவது நீ என்னை விட சுப்பீரியர் அப்படின்ற மாதிரி நீ ப்ரூவ் பண்ணி காமிக்க முடியுமா? இன்கேஸ் நீ காமிச்ச இன்கேஸ் நீ என்னை ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னா ஐ குட் கிவ் அப் மை டெய்ல் அப்படி சொல்லிட்டு ஒரு பெட் கட்டுது, சரிங்களா? எஸ். நெக்ஸ்ட், ஆன் ஹியரிங் திஸ் த கோட் சேட், டோன்ட் பி ஸோ ப்ரவுட், ஐ மே கெட் எ சான்ஸ் டு ப்ரூவ் மை ஹைட் இஸ் அட்வான்டேஜியஸ் சம்டைம். ஸோ இதை கேட்டதுக்கப்புறம் கோட் என்ன ரிப்ளை பண்ணுதுன்னா, நீ ரொம்ப பெருமைப்பட்டுக்காத சரியா, ஸோ எனக்கு எப்போவாவது சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக என்னோடய ஹைட் வந்து எனக்கு ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி நான் கண்டிப்பாக அந்த மொமெண்ட் உனக்கு ப்ரூவ் பண்ணி காமிப்பேன் அப்படின்னு சொல்லி கோட் ஜிராஃப்க்கு ரிப்ளை கொடுக்குது. Yes. Then they both started walking together. They reached a garden which was enclosed by a low wall and didn't have any entry gate. So ரெண்டு பேருமே டூகெதராக நடந்து போயிட்டுருக்காங்க, ஒரு கார்டன் பார்க்குறாங்க, ப்ளஸ் அந்த கார்டன் வந்து ஒரு சின்ன வாலால் தான், இட் மீன்ஸ் காம்பவுண்ட் வந்து ஒரு சின்ன வால் தான், சரிங்களா, அண்ட் டிட் நாட் ஹாவ் எனி என்ட்ரி கேட். ஸோ அங்கே எந்த ஒரு வழி எதுவுமே கிடையாது. The giraffe stood outside the garden and easily plucked the leaves from the tall branches of the tree with the help of his long neck and started eating them. So which means அங்கே எதுவும் அந்த கார்டனுக்கு உள்ளே போகிறதுக்கு எதுவும் வழி இல்லைன்றதுனால, ஆல்ரெடி வி நோ தட் ஜிராஃபி ரொம்ப டாலாக இருக்கும் இல்லையா, ஸோ வெளியில் விச் மீன்ஸ் காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்துட்டு தன்னோட லாங் நெக்கால் என்ன பண்ணுது, அங்கே இருக்க ட்ரீஸில் இருக்க பிரான்ச்சஸ் எல்லாமே வளைச்சி சாப்பிட்டுட்டுருக்கு. Then he turned towards the goat and asked, now what would you say my short friend? The goat didn't say anything. So இது கொஞ்சம் திமிராக என்ன பண்ணிகிட்ருக்கு ஜிராஃபினா கோட்டை பார்த்து, ஃபைன் உன்னால் இப்போ என்ன பண்ண முடியும் என்னோடய ஷார்ட் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லி டீஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த ரிப்ளைக்கு விச் மீன்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்க்கு கோட் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காமல் அமைதியாக இருந்துட்டுருக்கு. Then they continued walking and came to another garden enclosed by a high wall. And after that, அவங்க ரெண்டு பேருமே which means they used to go walking. And then again they used to see one beautiful garden. So இங்க wall வந்து which means compound wall ரொம்ப ஹைட்டாக இருக்குது, சரிங்களா. Inside they saw many plants with juicy vegetables. Inside the garden, the animals seen so many plants which is covered by juicy vegetables, சரிங்களா. So நிறையா plants இருக்குது ப்ளஸ் ஜூசி வெஜிடபிள்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஈவன் த ஜிராஃபி குடன்ட் ரீச் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஈவன் தோ இது ரொம்ப டாலாக இருக்குது, தன்னால் என்ன பண்ண முடியல, அந்த ஃப்ரூட்ஸை அந்த வெஜிடபிள்ஸை தன்னால் டேஸ்ட் பண்ண முடியல. லெட் சி ஃபர்தர். எஸ், ஆஸ் தே வாக்ட் அரவுண்ட் த கார்டன், த கோட் சா எ ஸ்மால் ஓப்பனிங் நியர் தி ஃபென்ஸ். ஸோ ஹியர் த வேர்ட் ஃபென்ஸ் மீன் வேலி, சரிங்களா. எஸ். ஸோ அந்த கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு அங்கே சைடில் ஒரு குட்டி வேலி மாதிரி ஒரு கேப் மாதிரி அந்த கோட்க்கு தெரியுது. எஸ், த கோட் மேட் இட்ஸ் வே அண்ட் என்டர்டு தி கார்டன்
and ate all the vegetables she could. ஸோ அந்த வழியால் கோட் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த குட்டி ஹோல் சொன்ன இல்லையா, ஸோ அதுக்குள்ளே போயிட்டு கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ உள்ளே இருக்க அந்த ஜூசி வெஜிடபிள்ஸ் எல்லாமே ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருக்கு, சரிங்களா. ஷீ ரியலைஸ்டு தி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் அன்டில் ஷீ வாஸ் சாட்டிஸ்ஃபைட். ஸோ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு, தன்னோட வயிறு ஃபுல்ஃபில் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஹாப்பியோட எல்லா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு. இட் கேம் அவுட் and looked at the giraffe who stood outside watching all this. So velila vandu giraffe ya paathu enna kekuduna, so in the moment yaar compound velila irundhu indha actions ella paathitirukanga appdi solli ketitirukku. The giraffe whose mouth was watching at the sight of all the fresh vegetables looked at the goat sadly and said, now I realize that short is not disadvantage. ஸோ ஜிராஃபி வந்து கோட்டை, விச் மீன்ஸ் கோட்டோடைய மவுத்தை பார்த்துட்டு அதை பார்க்கும்போதே ஜிராஃபிக்கு வந்து தன்னுடைய மவுத்தில் சலைவாக ஃபார்ம் ஆகுது. விச் மீன்ஸ் அந்தளவுக்கு டேஸ்டியான வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் தன்னால் சாப்பிட முடியலையே அப்படின்ற ஒரு சோகத்தில் இருக்குது. ப்ளஸ் கோட்டை பார்த்து என்ன பேசிகிட்டு இருக்குன்னா, ரைட் த மொமெண்ட் ஐ ரியலைஸ் தட் ஷார்ட் இஸ் நாட் அன் பிக் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா என்னென்னா, ஸோ ஷார்ட்டாக இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ், அதர்வைஸ் டிமெரிட்ஸ் நாம் சொல்ல முடியாது, சரிங்களா. ஸோ ஷார்ட்டாக இருந்தாலுமே இந்த இடத்துல ஷார்ட்டாக இருக்கிறதுனால தான் கோட் வந்து தன்னுடைய ஹங்கர்னஸை வந்து என்ன பண்ணிக்குச்சு, ஸ்டாட்டிஸ்ஃபை பண்ண முடிஞ்சுது, சரிங்களா. ஸோ அதான் இங்கே சொல்ல வராங்க. லாஸ்ட் த வேர்ட் த ஸ்டேட்மெண்ட் தஸ் த ஜிராஃபி லேர்ன்ட் எ லெசன் ஆஃப் ஹியூமிலிட்டி. ஸோ கடைசியாக ஜிராஃபி வந்து இந்த ஸ்டோரியில் என்ன கற்றுக்குச்சுன்னா, ஸோ நம்ம யாரையுமே வந்து ஒருத்தவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு நம்ம அவங்கள எடை போட முடியாது, சரிங்களா. ஸோ தேர் இஸ் ஒன் சேயிங் லைக் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். இன் தமிழ், ஒரு புத்தகத்தோடைய வெளி தோற்றத்தை வச்சு இந்த புக் வந்து ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அன்வொர்த் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதே போல தான் ஒரு பர்சனுடைய வெளிப்புற தோற்றம், விச் மீன்ஸ் அவங்களுடைய அப்பியரன்ஸை வச்சு நம்மளால் அவங்கள ஜட்ஜ் பண்ணவே கூடாது, ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. ஸோ ஃபைனலி த மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஹியூமிலிட்டி இஸ் சி ஹியர் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் இன் ஹிஸ் ஓன் வே. ஸோ எல்லாருக்குமே, இந்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே ஒவ்வொரு தனித்துவமான ஒரு டேலண்ட் இருக்கும், சரிங்களா. ஸோ அந்த வழியில் அவங்க ரொம்பவே பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது தான் அவங்க கொஞ்சம் டிமெரிட்ல இருப்பாங்களே தவிர, பட் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் எவ்ரி ஒன் தே ஆர் யூனிக் வே. ஸோ ஃபைனலி தி மாரல் கிளாஸ் இஸ் ரைட் நவ் இட்ஸ் ஓவர் ஹியர். தேங்க்யூ.